பிஃபோர் யூ ஸ்டார்ட் யுவர் ஸ்பீச், உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆஸ்க் 2.0 அந்த இதில் 3D படம் 2D எடுத்துகிட்டு அப்புறம் கன்வெர்ட் பண்ணுவாங்க. முதல் வாட்டியாக நீங்கள் 3D ஷூட் பண்ணியிருக்கீங்க, ஏன் இது, என்ன ப்ராசஸ், 2D ஷூட் பண்ணுறதுக்கும் 3D ஷூட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? முதல் கேள்வி தான். 2D ஷூட் பண்ணி கன்வெர்ட் பண்ணால் அந்த 3D இம்பேக்ட் கிடைக்காது. அது வந்து என்ன பண்ணாலும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் இருக்கும் எல்லாமே. யூ டோன்ட் கெட் த ஃபுல் இம்பேக்ட் ஆஃப் 3D இஃப் யூ கன்வெர்ட். அண்ட் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ஷூட் இட் பிகாஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் ஆன் 3D. இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். பட் தேங்க்ஸ் டு சங்கர் சார்ஸ் விஷன், ஹீ வாஸ் அண்ட் த சப்போர்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ், வி வில் புல் இட் ஆஃப். Okay, so 3D, the effect is totally different. I think shooting on 3D is the real 3D. Okay, இன்னொரு கேள்வி வந்திருக்கு. ராஜேந்திரன் அப்படின்றவர் கேட்டிருக்கார், சங்கர் சார் உங்களை வந்து ஷேவ் பண்ண கூட அனுப்பலையா? எந்திரன் படத்தில் வர முதல் பாட் வசீகரன் மாதிரி வந்திருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் உங்களோட சேலஞ்சஸ் என்ன, சங்கர் சாரோட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி அப்படின்றதான் அந்த கேள்வி. மோர் தென் அ சேலஞ்ச், ஐ திங்க் இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இட் வாஸ் அ ஹியூஜ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கதை கேட்கும்போது இது எப்படி எடுக்க போகிறாங்கன்ற சந்தேகம் இருந்தது எனக்கு. நான் வந்து தலையாட்டிகிட்டு இருந்தேன், பட் இது எப்படி வரப்போகுது என்னென்னே ஐடியா இல்லை எனக்கு. பட் த்ரூ த ப்ராசஸ் ஐ சா ஹவு தேர் ஒர்க்கிங் அண்ட் தென் ஐ ரியலைஸ் தட் ஓகே திஸ் கேன் பி டன். அதுவுமே தட் ஹேப்பன் லேட்டர் த்ரூ த ப்ராசஸ். த அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் தே புட் இன், த அமௌண்ட் ஆஃப் பிளானிங் தட் வென்ட் இன், ஐ ரியலைஸ் தட் ஓகே தே மைட் பி ஏபிள் டு புல் இட் ஆஃப். அண்ட் நீரோஷா, த ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ். யோர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க்கிங் இன் த மேக்னோ ஓபஸ் 2.0. இட் வாஸ் ஃபேபுலஸ் அண்ட் லைக் ஆல் ஆஃப் யூ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு சீ இட் ஆன் த பிக் ஸ்க்ரீன். இல்லை எதுவுமே நீங்கள் தான் பேசணும் மக்களுக்கு. அங்கே பாருங்கள், ஏஷியா நெட் வந்திருக்கு, அங்கே ஒரியா டிவி வந்திருக்கு, போஜ்பூரியிலேருந்து வந்திருக்காங்க. முடிஞ்சிடுச்சா, ஸ்பீச்சே முடிஞ்சு போச்சு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீரவ் ஷா ஒரு வாட்டி நல்லா கை தரலாமல் ஒரு வேலை மொத்தத்தையும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க.